ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரன் சொல்ல, ஆத்துமாவை ஏன் கலங்குற? நிறைய நேரம் கலங்குறோம் பாருங்க. நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்ல, ஏன் கலங்குற, ஏன் தகுகிற? உன் முகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற நம்முடைய ஆண்டவர் எப்படி எனக்கு முன்பாக ரட்சிப்பை உண்டாக்குகிற கர்த்தர் எனக்கு இருக்கும்போது, அதுதான் சங்கீதக்காரன், உன் முகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற உன் தேவனை இன்னும் நீ அவரை துதி. நான் துதிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற ஏராளமான நன்மைகள் உண்டு. அவர் செஞ்சதை நினைத்து நினைத்து நான் துதிக்கலாம், உள்ளளவும் நான் கர்த்தர பாடலாம், துதிக்கலாம். வானானது நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல இந்த காலை வேளையில் என்னுடைய ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கான். ஆத்துமாவுக்குள்ள நான் சொல்றேன், என் முகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கு, என் வாழ்க்கைக்கு ரட்சிப்பை உண்டாக்கு, என்னுடைய வாழ்க்கைய உம்முடைய வல்லமைக்குள்ள, உம்முடைய ஆதரவுக்குள்ள ஆதரிக்கிற ஒரு அற்புதமான கர்த்தர் எனக்கு இருக்கிறதுனால நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன்? எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே இன்னும் நான் துதிக்கிறதுக்கு உம்முட நீர் எனக்கு செய்திருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கு, நான் நினைத்து நினைத்து நான் இன்னும் துதிக்கலாம். அவ்வளோ எண்ணு கடங்காத நன்மைகளை செய்த கர்த்தரை, எங்களோடு இணைந்து கர்த்தரை துதித்து ஆண்டவரை ஆராதிப்போம். Oh.
இருந்தாலும், பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் எது வந்தாலும், நீர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை தைரியப்படுத்தி எங்களை சுகமாக்குறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாயம் என்னை சூழ்ந்தாலும், சொல்லுங்க, வாய்களை திறந்து கர்த்தரை பார்த்து அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே, மீண்டும் ஏழு நல்ல தேவனுக்கு நன்றி.